Tamil Pesumani Nalavargalukkum Vanakkam. In this video, we will see a comparison Samsung Galaxy A71. In this smartphone price tag, there is another smartphone comparison. That is OPPO Reno 3 Pro. Two smartphones are launched in this smartphone. In this two, you have a smartphone that is correct. So, let's go to the video. First mobile கையில எடுத்த உடனே நிறைய பேர் பார்க்கக்கூடிய விஷயம் டிசைன் தாங்க ரெண்டுமே ஒயிட் கலர்ல இருக்குறதுனால நமக்கு கம்பேர் பண்றது ஈஸி தான் சோ எனக்கு पर्सनल ஃபேவரட் அப்படினு கேட்டினா A71 தான் சொல்லும் because அதோட டெக்ஸ்சர் பேட்டர்னா இருக்கட்டும் அந்த பிரிசம் எஃபெக்ட் இருக்குறதுனால பார்க்கிறதுக்கு கொஞ்சம் பிரீமியம் லுக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் புஷ் பண்ணுதுன்னு சொல்லலாம் பட் இதுல பாத்தீனா OPPO Reno 3 Pro லேயும் அந்த டிசைன் நல்லா தான் இருக்கு பட் அந்த கலர் பேட்டர்ன் அப்படின்றது பாத்தீனா ஒரு சில டைம்ல மூணு கலர்ஸ் வரும் இன்னொரு சில டைம்ல ரெண்டு மூணு கலர் வரும் சோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த கேமரா பிளேஸ்மென்ட்டையும் வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணனும் அப்பதான் டிசைன்ல உண்மையிலேயே உங்களுக்கு எது Best இருக்குன்னு தோணும் இது பாத்தீனா உங்களுக்கு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த கேமரா ஹவுசிங் வந்து கொடுத்திருக்காங்க பட் இதுல உங்களுக்கு ஒரே சைடுல கார்னர்ல வந்து கொடுத்திருக்காங்க பார்த்து பார்த்து போர் அடிச்ச ஒரு விஷயம் சோ அந்த மாதிரி இருக்கு சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் எல்லாம் கன்சிடர் பண்ணி பாத்தீனா எனக்கு पर्सनலா A71 டிசைனை பொறுத்தவரைக்கும் பெட்டரா இருக்குன்னு சொல்வேன் அதுலயும் இன்னொரு விஷயம் பாத்தீனா நீங்க கையில எடுத்த உடனே பிடிக்கிறதுக்கு எது நல்லா இருக்குன்னு பாத்தீனா ரெண்டுமே ஸ்லிம் ப்ரொஃபைலா இருக்கு ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கு ரெண்டு ஃபோனுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு வெயிட்ல தான் இருக்குன்னு சொல்லும் ஆனா நீங்க கையில எடுத்து பிடிக்கும்போது எதுனா ரொம்ப ஸ்லிம்னஸ் அப்படி கேட்டினா உங்களுக்கு A71 இத கம்பேர் பண்ணா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அந்த ஸ்லிம் தெரியுது பட் உங்களுக்கு OPPO Reno 3 Pro வந்து பாத்தீனா அந்த ফুল டிஸ்ப்ளே எல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்குறதுனால உங்களுக்கு கையில பிடிக்கும்போது கொஞ்சம் காம்பாக்ட்டா இருக்க மாதிரி தெரியும் பட் எனக்கு நல்ல பெரிய டிஸ்ப்ளேவா வேணும் கையில நல்லா பார்க்கிறதுக்கு பளிச்சின்னு இருக்கணும் அப்படினாலுமே உங்களுக்கு இனான் ஃபீலோட பாக்கும்போது இது நல்லா இருக்கு அதே சமயத்துல இந்த டிஸ்ப்ளேவை பார்க்கணும் இல்ல ரெண்டு ஸ்மார்ட்போன்லயே நமக்கு AMOLED டிஸ்ப்ளே தான் வந்து கொடுத்திருக்காங்க பட் Samsungல பாத்தீனா 6.7 இன்ச்கான சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே வந்து தராங்க சென்டர்ல இன்ஃபினிட்டி O notch அப்படிங்கற அந்த notch வந்து கொடுத்திருக்காங்க full and full டிஸ்ப்ளே தான் பார்க்கிறதுக்கு செம தூளா இருக்கு ஆனா இந்த சைடுல பாத்தீங்கன்னா நமக்கு OPPOலயும் அதே மாதிரி சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே தான் பட் 6.4 இன்ச்கான டிஸ்ப்ளே மட்டும் தான் கொடுக்கறாங்க உங்களுக்கு கேமரா ஹவுசிங் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரைட் சைடுல ஒரு கார்னர்ல நமக்கு டுயல் பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே தான் வந்து தந்திருக்காங்க சோ உங்களுக்கு சிங்கிள் பஞ்ச் ஹோல் பெஸ்டா டுயல் பஞ்ச் ஹோல் பெஸ்டா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க பட் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டா நீங்க படம் எல்லாம் பார்க்கணும் நல்ல கண்டென்ட் எல்லாம் கன்சியூம் பண்ணனும்னா A71ல இருக்கக்கூடிய பெரிய டிஸ்ப்ளே அண்ட் வியூயிங் ஆங்கிள்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா Samsungல அந்த AMOLED display கண்டிப்பா இத கன்சிடர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு தான் சொல்லும் ரெண்டு ஸ்மார்ட்போன்லயே நல்ல ஈக்குவலான ஒரு processor கொடுத்திருக்காங்க பட் டிஃபரன்ஸ் எங்கன்னா இதுல Snapdragon processor கொடுத்திருக்காங்க Samsungல பட் இதுல நமக்கு OPPOல MediaTek உடைய Helio P95 processor கொடுத்திருக்காங்க இதுல Snapdragon 730 அப்படினு சொல்லக்கூடிய அந்த processor வந்து கொடுத்திருக்காங்க சோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு performance வந்து கொடுக்கும் Helio processor உங்களுக்கு இன்ஃபேக்ட் வந்து performance கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வந்து கொடுக்கணும் அவங்க சொல்ற ஒரு விஷயத்தை வச்சு பாக்கும்போது பட் டே டு டே performanceல ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் கேமிங் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரெண்டு processorமே ஓரளவுக்கு நீங்க விளையாடக்கூடிய எல்லா கேமுமே வந்து ஈக்குவலா வந்து சப்போர்ட் பண்ணும் ரொம்ப ஹை கிராபிக்ஸ் செட்டிங்ஸ்ல எவ்வியா கண்டினியூஸா விளையாடுறதெல்லாம் யோசிக்காதீங்க பட் நீங்க விளையாடக்கூடிய எல்லா கேமுமே உங்களுக்கு நார்மலா எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு ரெண்டு ஸ்மார்ட்போனுமே ஈஸியா வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படினு எதிர்பார்க்கலாம் பட் அந்த கேமை சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் என்ன பேட்டரி ரெண்டு ஸ்மார்ட்போன்லயுமே பெரிய பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க ஆனா A71ல நமக்கு 4500 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க இந்த சைடு ரெனோல பாத்தீங்கன்னா நமக்கு 4025 mAh பேட்டரி மட்டும் தான் இருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சார்ஜிங் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு A71ல 25 வாட் கான சார்ஜிங் தான் இருக்கு பட் இந்த சைடு நமக்கு 30 வாட் சார்ஜிங் இருக்கு சோ இது உங்களுடைய पर्सनल प्रेफरेंस தான் நீங்க தான் வந்து கன்சிடர் பண்ணனும் 4300 mAh கொண்ட பேட்டரினால கொஞ்சமா பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ரா இருக்கும் at the same time 25 வாட் சார்ஜர் தான் இருக்கு பட் இதுல 4000 mAh கொண்ட பேட்டரி தான் தந்திருக்காங்க ஆனா 30 வாட் கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு ஒரு 5 வாட் சார்ஜருக்கு இது கொஞ்சம் அதிகம் சோ கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணுமா இல்ல பேட்டரி லைஃப் கொஞ்சம் அதிகமா வேணுமா அப்படிங்கறது நீங்க கன்சிடர் பண்ணுங்க அது உங்களுடைய पर्सनल प्रेफरेंस பட் ரெண்டுமே பேட்டரியை பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்தவரைக்கும் சமயா கம்பீட் பண்ணுது பட் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா கேமரா சென்சர் என்ன இருக்கு ரெண்டு ஸ்மார்ட்போன்லயும் நமக்கு 4 கேமராஸ் கொடுத்திருக்காங்க பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தலாம் Samsungல நமக்கு 64 மெகாபிக்ஸல்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க சப்போர்ட் பண்றதுக்கு 12 மெகாபிக்ஸல்கான அல்ட்ரா வைட் சென்சர் இருக்கு மூன்றாவதாக 5 மெகாபிக்ஸல்கான மேக்ரோ சென்சர் இருக்கு இன்னொரு 5 மெகாபிக்ஸல்கான டெப்த் சென்சரும் கொடுத்திருக்காங்க பட் இந்த சைடு நம்ம ரெனோல பாத்தீங்கன்னா நமக்கு 64 மெகாபிக்ஸல் பிரைமரி கேமரா கிட்டத்தட்ட அதே தான் 8 மெகாபிக்ஸல்கான அல்ட்ரா வைட் தான் கொடுத்திருக்காங்க 2 மெகாபிக்ஸல்கான மேக்ரோ இன்னொரு 2 மெகாபிக்ஸல்கான டெப்த் சோ இத கம்பேர் பண்ணும்போது ஸ்பெக்ஸ் வெச்சு பாக்கும்போது A71ல கொஞ்சம் பெட்டர் ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்காங்க பட் கேமரா சாம்பிள் சைடு பை சைடு வெச்சிருக்கேன் எது பெஸ்டா இருக்குன்றத பாருங்க இந்த பொம்மையோட கலரை பார்த்தீங்கன்னா ஓப்போல நல்ல தூக்கி கொடுக்குதுன்னு சொல்லலாம். பட் நேச்சுரலான கலர்னா A71ல தான் இருக்குது. அதுலேயும் பின்பக்கமாக அந்த வாலுடைய கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக எதில் கரெக்டாக இருக்குன்ற உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும். இந்த புத்தர் சிலையும் அதே மாதிரி தாங்க, உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஈக்குவலான ஒரு இமேஜ் கொடுத்துருக்கு. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன்லாம் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஓப்போவை பார்க்கலாம், கொஞ்சம் நேச்சுரலாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் A71 வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ரெண்டு இமேஜில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நார்மல் ஷாட் அண்ட் போர்ட்ரேட் ஷாட். ஸோ போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கில் தான் செம குவாலிட்டி வந்து கொடுத்துருக்கு. பேக்ரவுண்ட்லேயும் வந்து உங்களுக்கு இமேஜ் கரெக்டாக வந்துருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி எல்லா ஃபோட்டோஸ்லையுமே நான் சொன்ன அதே விஷயங்கள் தான். கலர் எக்கச்சக்கமாக தூக்கணும்னா ரெனோ பார்க்கலாம், இல்லை ஓரளவுக்கு நேச்சுரலான கலர் சம்டைம்ஸ் நீங்கள் எடுக்கக்கூடிய ஷாட்டை பொறுத்து மாறணும் அப்படின்னா நீங்கள் A71 பாருங்கள். டைனாமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது அண்ட் கலர்ஸும் வந்து நல்லா வந்து தூக்கி கொடுக்குது அண்ட் வைட் ஆங்கிளில் ரொம்ப வைடாக வந்து ஷாட் கிடைக்குது. முன்பக்கமாக செல்ஃபி கேமராவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாம்சங்கில் 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் கேமரா மட்டும் தான். சைட் பை சைட் நீங்கள் ஓப்போ கூட கம்பேர் பண்ணும்போது 44 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப பெரிய கேமரா கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 மெகாபிக்சலுக்கான இன்னொரு கேமராவும் இருக்குது. ஸோ டியூவல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய சாம்பிள் இமேஜஸும் பாருங்கள். உங்களுக்கு எது பெட்டராக இருக்குது செல்ஃபியை பொறுத்த வரைக்கும்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நல்லா இருந்தாலுமே ரெனோவில் உங்களுக்கு லைட்டாக அந்த எல்லோயிஷ் டிண்ட் வந்து தெரியும். பட் A71ல் கொஞ்சம் வந்து கலராக வந்து நேச்சுரலாக வந்து தெரியுது. அண்ட் ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே ஈக்குவலான ஒரு ஷார்ப்னஸ் இருக்குன்னு தான் சொல்லும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். பிகாஸ் என்னுடைய டிஷர்ட் கலர்லேருந்து எல்லாமே A71ல் நல்லா கொடுத்துருக்கு. பட் என்னுடைய ஃபேஸில் நீங்கள் இன்னும் பியூட்டிஃபிகேஷன் மோட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரெனோ கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். இப்போ ரெண்டு ஃபோன்லையுமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ ப்ளஸ் வீடியோ ரெண்டுமே இந்த மொபைலில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு சாம்சங்கில் வைட் ஆங்கிளில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆடியோ ப்ளஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வீடியோ பார்க்குறதுக்கு டிஸ்பிளேல செம்ம கலர்ஃபுல்லாக தெரியுது. விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் சவுண்ட் வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கலர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் நார்மலாக வைட் ஆங்கிளில் வந்து வாக் பண்ணுறேன். ஸோ இந்த இப்போ நான் நார்மல் மோடில் வச்சு ரெண்டு ஃபோன்லேயும் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் கம்பேரிசன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாம்சங்கில் நமக்கு சூப்பர் ஸ்டடி மோடும் இருக்குது. நான் அது இன்னும் ஆன் பண்ணல, நார்மலாக தான் இருக்குது. இப்போதைக்கு நார்மல் மோடில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துகிட்டு இருக்கோம். ஆடியோ ப்ளஸ் வீடியோ. இப்போ நான் வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அட் த சேம் டைம் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் பாருங்கள். ஸோ ரெண்டு ஃபோன்லேயுமே நான் ஒரே டைமில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். பேக்ரவுண்ட் கலர், டிஷர்ட் கலர், என் ஃபேஸில் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க. எது உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்போல பார்த்தீங்கன்னா 1.18 வாட் per kg இருக்கு. பட் சாம்சங்கில் நமக்கு எப்பவும் போலவே ரொம்ப கம்மியான ஸ்டார் ரேட்டிங் தாங்க. 0.836 வாட் per kg தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்மியான ஸ்டார் ரேட்டிங்கில் நீங்கள் போகணும் அப்படின்னா சாம்சங் தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இன்னும் நிறைய பேர் இந்த டைமில் நான் ஒரு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுலேயும் ஒரு சில சைனீஸ் காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பட் கம்ப்ளீட்டாக கிடையாது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபோன்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ இது எதிர்பார்க்குறவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதுதான் வாங்கணும், இதுதான் இக்னோர் பண்ணணும், இல்லை இதுதான் இக்னோர் பண்ணணும், இதுதான் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கண்ட்ரியும் சரி, இல்லை பிராண்டும் சரி, அது உங்களுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். UIயை பொறுத்த வரைக்கும் சாம்சங்கில் நமக்கு 1 UI கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த சைடு நமக்கு கலர் OS 7 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே முரண்பட்ட ஒரு OS அப்படின்னு தான் சொல்லும், UIன்னு தான் சொல்லும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் அந்த UIயை பார்க்கும்போது தான் தெரியும். பட் ஓரளவுக்கு ஸ்லீக்காக எது இருக்குது, சிம்பிளாக எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 UI தான் ஓரளவுக்கு ஸ்லீக்காக இருக்கும். ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து போட மாட்டாங்க. ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து 1 UIயில் எப்பவுமே வந்து சிம்பிளாக வந்து கொடுத்துருக்காங்க. பட் கலர் OS 7ல் நிறைய ஆப்டிமைசேஷனுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எக்காச்சக்கா ஷார்ட்கட்ஸ் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு பட்சத்தில் மட்டும் நீங்க அதை கன்சிடர் பண்ணி பாருங்க. பட் ஓவராலா ரெண்டுமே லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணுவோம். சாம்சங்கில் ஒரு சில ப்ளஸ்ஸான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் சாம்சங் நாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்களுடைய ப்ரைவசியை பாதுகாக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம்சங் பே இருக்குது. நீங்கள் எங்கேயாச்சும் அஃபிஷியலாக பே பண்ணணும்னா சாம்சங் பேவை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது ரொம்பவே செக்யூராக இருக்கும். இது ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அலைவ் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இதில் மல்டி லாங்குவேஜ் கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கிராப் வருது. அதே போல் யூஸ்ஃபுல்லாக ஒரு சில கார்ட்ஸ் அண்ட் ஃபைண்டர்ஸ் போன்ற பலவிதமான புது புது ஃபீச்சர்ஸை வந்து இவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில். ஓப்போலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராவில் ஜூம் பண்ணுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ பிராக்டிகலா நீங்க எதை யூஸ் பண்ணுவீங்கன்றத பார்த்து அதுக்கு போல நீங்க வந்து சூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். எல்லாம் சரிங்க. இது ரெண்டுத்தோட விலை என்னன்னு கேக்குறவங்களுக்கு 8GB RAM 128GB மாடல் அப்படின்றது தான் ரெண்டுத்தோட பேஸ் மாடல். A71 உடைய விலை அப்படின்றது 33,000 ரூபாய்க்கு இப்போ ஆன்லைன்ல வித்துட்டு இருக்காங்க. OPPO Reno 3 Pro கரண்டா பிரைஸ் டிராப் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமாக 30,000 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் போர்ட்டபிளா வேணும், எனக்கு கொஞ்சம் செல்ஃபிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறைய எடுக்கணும், கொஞ்சம் வைட் ஆங்கிள் எல்லாம் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு இது வந்து கரெக்ட்டா இருக்கும். பட் மத்த எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டிஸ்ப்ளே, கொஞ்சம் பெரிய பேட்டரி அண்ட் அட் தி சேம் டைம் ரொம்ப கம்மியான சார் வேல்யூ இதெல்லாம் பார்க்கணும்னா A71 கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சோ இது என்னுடைய கம்பேரிசன், நான் சைடு பை சைடு இப்ப யூஸ் பண்ணதை வச்சு உங்களுக்கு கம்பேரிசன்ல சொல்லிருக்கேன். உங்களுக்கு எது பெட்டரா இருக்கு, சாம்சங்கா ஓப்போவா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.